வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் நான் பிரசாத். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகளுக்கு செல்லலாம். எரிபொருள் கப்பல்கள் இப்போதைக்கு வராது, நம்ப வைத்து ஏமாற்றினார் எரிசக்தி அமைச்சர். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுகளில் இணக்கம் ஏற்படும் வாய்ப்பு, பிரதமர் அலுவலகம் தகவல். வங்குரோத்து நிலையில் உள்ள நாட்டுக்கு உதவ முடியாது, கைவிரித்த ரஷ்ய தூதுவர். திட்டங்களை நிறுத்தியதற்காக ஜப்பானிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் நிமல் சிறிவாலடி சில்வா. பொருளாதார நெருக்கடி இராணுவமயமாக்கலை அதிகரிக்கிறது, பிரித்தானிய எம்பி குற்றச்சாட்டு. பெட்ரோல் டீசல் மற்றும் அசகு எண்ணெய் கப்பல்கள் வருவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த வார தொடக்கத்திலும் அடுத்த வாரமும் பெட்ரோல் டீசல் மற்றும் மசகு எண்ணெய் கப்பல்கள் வருவதை உறுதி செய்த எரிபொருள் வழங்குநர்கள் வங்கி மற்றும் பிற காரணங்களால் சரியான நேரத்தில் அவற்றை விநியோகிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், அடுத்த எரிபொருள் தொகுதி துறைமுகத்தில் இருந்து இறக்கப்படும் வரை பொது போக்குவரத்து, மின் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகளுக்கே எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். அடுத்த வாரம் முழுவதும் டீசல் மற்றும் பெட்ரோல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு எரிபொருள் நிலையங்களுக்கே விநியோகிக்கப்படும் என்றும், எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம் என்றும் பொதுமக்களை கேட்டுக் கொள்வதாகவும் அமைச்சர் காஞ்ச விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருள் வருகை திகதியை உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும், அடுத்த மசகு எண்ணெய் தொகுதி வரும் வரை சுத்திகரிப்பு நிலைய செயற்பாடுகள் தற்காலிகமாக மூடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையை அடுத்து நாடு மோசமான எரிபொருள் நெருக்கடிக்குள் தள்ளப்படும் ஆபத்து தோன்றியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் 9 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவிற்கும் நிதியமைச்சின் மூத்த அதிகாரிகளுக்கும் இடையில் கொழும்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் நாட்டின் கொடுப்பனவு சமநிலையை மறுசீரமைப்பதற்கு மிகவும் தேவையான நிதி ஒருங்கிணைப்பை மேற்கொள்வதில் முக்கிய முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சர்வதேச நாணய நிதியத்துடனான அரசின் பேச்சுவார்த்தைகள் தொடக்கத்திலிருந்தே நேர்மறையான திசையில் நகர்ந்துள்ளன. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் நிதி அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பொருளாதார உறுதிப்படுத்தல் திட்டத்திற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிதிகளை அனுப்புவதற்கு இது முக்கியமானதாக இருக்கும். இது வெளிநாட்டு கடன்களை பெறுவதற்கான சாதகமான பின்னணியையும் உருவாக்கும் என்று அவர் கூறினார். அதேவேளை சர்வதேச நாணய நிதியமும் அரசாங்கமும் அதிகாரிகள் மட்ட உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டாலும் அனுமதி நடைமுறை காரணமாக பெரிய அளவிலான பொருளாதார ஆதரவு கிடைக்க சில மாதங்களுக்கு ஆகலாம் என நிதியமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அரசாங்கத்துடனான கலந்துரையாடல்கள் குறித்து விரைவில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படும் என்று கொழும்பிலுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு நிதி ஆதாரங்களை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் தமது ஆதரவை நிபந்தனைகளை இன்னும் குறிப்பிடவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை அழைத்து நாட்டின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினால் அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவை பேச்சுவார்த்தைக்காக மாஸ்கோவிற்கு அனுப்பினால் ரஷ்ய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவிகளை வழங்க முடியும் என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் ஜோரி மேட்ரி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஆளும் கூட்டணியின் 10 பங்காளி கட்சிகளின் தலைவர்களுடனான சந்திப்பின் போதே ரஷ்ய தூதுவர் இதனை குறிப்பிட்டார். வங்குரோத் நிலையை அடைந்த நாட்டிற்கு உதவக்கூடிய நிலையில் தனது நாடு இருக்காது என்று குறிப்பிட்ட ரஷ்ய தூதுவர், ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் தலைவர்கள் மாஸ்கோவுடன் நேரடியாக கலந்துரையாடினால் மனிதாபிமான உதவிகளை வழங்க தயங்க மாட்டார்கள் என்றும் கூறினார். உதவிகளை பெறுவது குறித்து ஆலோசிக்க இலங்கை அரச உயர்மட்ட குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பதாகவும், ரஷ்யாவிடம் உதவி பெறுவதற்கு இதே அணுகுமுறையை கையாள வேண்டும் என்றும் ரஷ்ய தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டமைக்கு அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிஸ்கோஷி ஹிடேகியிடம் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய தூதுவர் ஹிடேகியை சந்தித்த அமைச்சர் முந்தைய அரசியல் முடிவுகளால் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட பல முக்கியமான அபிவிருத்தி திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான அரசியல் மற்றும் சமூக பொருளாதார உறவுகளுக்கு ஜப்பான் எப்போதும் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருகோணமலை கைத்தொழில் வளையத்தை அமைப்பதற்கு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறும் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா ஜப்பானிய தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சிக்கல் நிலை விரைவில் தீர்க்கப்படும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ள ஜப்பானிய தூதுவர், இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவுகளையும் நம்பகத்தன்மையையும் பாதுகாத்து தொடருமாறு அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் எந்த ஒரு பிணையெடுப்பும் GSP+ போன்ற மனித உரிமைகள் நிபந்தனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு பிரித்தானியாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எலியட் கால்பர்ன் பிரித்தானிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி இராணுவமயமாக்கலை அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த நெருக்கடியால் ராஜபக்ச அரசாங்கம் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் அபிவிருத்தி விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற இணையமைச்சர் விக்கிபோர்ட், இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை மனித உரிமைகள் விவகாரத்தில் இருந்து நாட்டை திசைதிருப்பாது என தெரிவித்துள்ளார். நாட்டின் கடன் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கும் மனித உரிமைகள் தொடர்பாக நிலைமையை மேம்படுத்துவதற்கும் சர்வதேச கடன் அமைப்புகளின் சக உறுப்பினர்களுடன் இணைந்து பிரித்தானியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் மற்றும் அமைச்சரவையை எம்மிடம் தாருங்கள், தேர்தலை நடத்தி 6 மாதத்திற்குள் ஒரு தீர்வினை நாம் ஏற்படுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடந்த தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்ப்பாண மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். எமது கட்சி தொடர்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடையே ஒருவித சந்தேகம் காணப்படுகிறது. அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எமது தலைமுறை கடந்த காலத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டது. தென்னிலங்கையில் ஏற்பட்ட இனவாதமே வடக்கில் பிரபாகரன் ஆயுதமைந்த காரணமானது. எமது குழந்தைகளும் எதிர்காலத்தில் யுத்தத்தில் ஈடுபட வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் பாரிய அழிவுகள் ஏற்பட்டன. இந்தியாவும் ஜப்பானும் ரஷ்யாவும் நமக்கு உதவும் என நாம் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் இன்று நமக்கு உதவி செய்யலாம், ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய போவது கிடையாது. வடக்கில் பல அரசியல் கட்சிகள் உள்ளன. அவை பெரும்பாலும் இன்று பொதுவான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. நாம் அனைவரும் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் உள்நுழைய வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் போதே நாங்கள் அனைத்து வகையான இனவாதத்தையும் மதவாதத்தையும் எதிர்த்து செயல்பட முடியும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற பேதமின்றி நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். காணாமல் போனோர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். காணாமல் போனோரின் உறவுகள் எந்தளவு தூரம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். எனது சகோதரன் காணாமல் போயிருந்தார். காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினை தொடர்பில் உண்மையை தேடும் சபையொன்று உருவாக்குமாறு நாம் கடந்த காலத்தில் வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் அப்போது இருந்த அரசு அதனை ஏற்கவில்லை. மக்கள் தங்களுக்குரிய மொழியில் இங்கு தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க உரிமை காணப்பட வேண்டும். இந்த நாட்டில் பாரிய திருப்பு முனை ஏற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரிணி அமரசூரிய, இலங்கை தமிழரசுக் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா, புலட் தலைவர் தர்மலிங்கம் சீதார்த்தன், ஏபிஆர்எல்எப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடமாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமன அடுத்த தேர்தல்களுக்கான தயார்படுத்தல்களை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வரும் ஆண்டுகளில் உள்ளூராட்சி மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலும் விரைவில் நடத்தப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். இவற்றை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேர்தல் தொகுதி அமைப்பாளர்களுடன் தொடர் கூட்டங்களை நடத்தி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. தேர்தல் அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடல்களுக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச தலைமை தாங்குவார். முதல் கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை கட்சியின் தலைமையகத்தில் பசில் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் பதவியில் இருந்து விலகிச் சென்ற ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்சவின் சிரேஷ்ட ஆலோசகராக கடமையாற்றிய லலித் வீரதுங்க மீண்டும் ஜனாதிபதி மாளிகை பணிகளுக்கு திரும்பியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் அவரால் பயன்படுத்தப்பட்ட அலுவலக இடம் ஏனைய பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் நிலையில் அவர் ஜனாதிபதி மாளிகையில் பணிகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோட்டா வீட்டுக்கு போ எதிர்ப்பு போராட்டம் வலுவடைந்த போது லலித் வீரதுங்க தனது பதவியிலிருந்து விலகிச் சென்றிருந்தார். கடந்த சில வாரங்களாக பொதுமக்களின் போராட்டங்கள் குறைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து விலகிச் சென்ற பல அதிகாரிகள் மீண்டும் ஜனாதிபதிக்கு சேவையாற்ற தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிவிகார செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேயும் வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கும் ஜனாதிபதியின் நிகழ்வுகளில் பங்கேற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமன கூட்டணியில் இணைந்திருந்த சில அரசியல் கட்சிகள் அதிலிருந்து வெளியேறிய நிலையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்றை உருவாக்க உள்ளன. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியிடப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய சுதந்திர முன்னணி, லங்கா சமசமாஜிக் கட்சி, பிவித்ரு ஹெல உறுமய, இடதுசாரி முன்னணி உட்பட 9 பங்காளி கட்சிகள் இணைந்து இந்த புதிய கூட்டணியை உருவாக்க உள்ளன. புதிய கூட்டணிக்கு பல பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் எனினும் அதன் பெயர் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியின் தலைமை குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் குழுவை நியமிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது.